ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறபடி என்று பொழுது ஆமென் ஹல்லேலூயா அவர் நல்லவராக இருக்கிறதுனால தான் நீங்கள் நான் அவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம் ஆமென் ஐயா சொன்ன விதமாக மூன்று முறை வருவேன் என்று சொல்லி கொடுத்தோம் ஆனா ஆண்டவர் அந்த நாட்களிலே லாக்டவுன் இருந்ததுனால நம்ம வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆனாலும் இந்த நாளை கூட அவர்கள் கேட்டபோது நிச்சயமாக வருவேன் என்று வாக்கு கொடுத்த இந்த நாளை வரத்துக்கு தான் திரும்பி தந்தூயா எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க ஹல்லேலூயா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எத்தனைதான் கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அவர் நம்மை கைவிடாத தெய்வமாயிருக்கிறார் ஹல்லேலூயா அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகிற தெய்வம் அவர் அவர் அல்லவே அல்ல அப்பேற்பட்ட தெய்வம் தான் நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மோடு கூட வருகிற தெய்வமாயிருக்கிறார் ஆகவே இந்த நாளிலும் உங்களோடு கூட இந்த ஆராதனை கலந்து கொள்வது ஆண்டவர் எனக்கு கொடுத்த பெரிய பாக்கியம் அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து தேவன் நம்மை வழிநடத்தத்தக்கதாக ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறத்தக்கதாக எப்பொழுது லாக்டவுன் முடியும் எப்பொழுது விடுதலையோடு ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆண்டவரை ஆராதிப்போம் என்கிற இயக்கம் நமக்கு உண்டு ஆனால் தடைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு அழகாக நம்ம தேவனுடைய சன்னிதானத்தில் கூடி வந்திருக்கிறோம் ஆமே கவர்மெண்ட் ஆர்டர் போடலாம் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே எடுத்து செய்யக்கூடாது அல்லைங்க நடக்கக்கூடாது எந்த வழிபாடு இருக்கக்கூடாது ஆனால் வியாழக்கிழமைக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை இல்லையா அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் ஒரு வாசலை அடைந்தால் ஆண்டவர் எத்தனை வாசலை திறப்பார் திறக்கிறாரா இல்லையா ஹல்லேலூயா ஆகவே சீக்கிரம் இந்த காரியமும் மாறி போகும் விலகி போகும் ஆமென் ஹல்லேலூயா சரி எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரை துதிக்க ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க எதுவும் நமக்கு தடையாக இருக்க முடியாது அதுக்காக எனக்கு நன்றி செலுத்தும் கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேசத்தக்கதாக அவரை நோக்கி பார்ப்போம் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம் அமர்ந்திட வேண்டும் முன்வார்த்தை கேட்டிட வேண்டும் வாழ்ந்திட வேண்டும் உன் சித்தம் செய்திட வேண்டும் உமக்காக வாழ்ந்திட வேண்டும் அருளும் அருளும் என்று வாக்கு கொடுத்த தெய்வம் இந்த வேளையிலும் என்னுடைய வாழ்க்கையில நீர் எங்களோடு கூட வருகிற தெய்வமா இருக்கிறபடியினாலே உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தொடர்ந்து ஆண்டவரே எங்களை வழி நடத்துவோம் வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீர் பேசுகிற தெய்வமா இருக்கிறபடினாலே எங்களோடு கூட பேசுவீராக அந்த விசுவாசத்தில் நாங்கள் உறுதியாக நிலைத்து நிற்க எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக பரிசுத்த நாம ஒன்று மட்டுமே மகிமைப்பட வேண்டும் சகல கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் உங்களோடு கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:1 பிலிப்பியர் எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் மாணவர்களே இந்த படியே
கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் பல சபைகளுக்கு கடிதங்களை எழுதுகிறார், பல ஆலோசனைகளை கொடுத்து வருகிறார். இதைத்தான் வேதத்தில் அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பிலிப்பு சபைக்கு அது கொடுக்கப்பட்டதாக இருந்தாலும் கூட இந்த வார்த்தையை ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறார்? நமக்கு கொடுக்கிறார். எதில் நாம் நிலைத்து நிற்க வேண்டுமா? என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு நிலைத்து நிறுத்தல், நிலைத்திருத்தல், நிலை நிற்குதல் என்று வச்சுக்கொள்கிறேன். கர்த்தருக்குள் நம்ம எப்படி இருக்கணுமா? நிலைத்து நிற்க வேண்டும். அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் யாரிலே நிலைத்து நிற்க வேண்டுமா? கர்த்தருக்குள் நிலைத்து நிற்க வேண்டும். சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையின் போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நாம் கடந்து வருகிற பாதைகள் எதுவாக இருந்தாலும் சரி, என்ன கொரோனாவாக இருக்கட்டும், இல்லை கொரோனாவுக்கு மேலாக எந்த மூன்றாவது நான்காவது அலைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் நானும் எதில் நிலைத்து நிற்க வேண்டும்? கர்த்தருக்குள். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே தான் ஒரு ஆலோசனையாக இந்த சபைக்கு கொடுக்கப்பட்டது. இந்த நாளில் நம்முடைய சபைக்கு அதை தேவன் வாக்கு தத்தமாய் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 15:4. யோவான் 15:4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். சரி, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்து நிற்பேன். இது ஒரு மனிதன் சொன்ன வார்த்தை அல்ல. ஒரு பரிசுத்தவானோ நீதிமானோ அல்லது ஏதோ செல்வந்தர்களோ மற்ற யாரும் சொன்ன வார்த்தை அல்ல. இந்த வார்த்தை யார் சொன்ன வார்த்தை? இயேசு சொன்ன வார்த்தை. நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள். இதைத்தான் பவுலப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு எழுதும் போது கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலும் நம்முடைய சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிலே நிலைத்து நிறுங்கள். பிதாவே இயேசுவாகிய அவரிலே நீங்களும் நானும் நிலைத்து நிற்க வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அவரிலே நிலைத்து நிற்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற காரியம் என்ன? வசனம் என்ன சொல்கிறது? நீங்கள் என்னிலே நிலைத்து நின்றால் நானும் உங்களிலே நிலைத்து நிற்பேன். அப்போ அவர் நம்முடைய வாழ்க்கையில நிலைத்து நிற்பார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்குமா இல்லையா? எந்த தீங்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்மை மேற்கொள்ள முடியாது. எந்த கஷ்டங்கள் வரட்டும், எந்த போராட்டங்கள் வரட்டும், எந்த தீங்குகள், எந்த விபத்துகள், நாசங்கள், மோசங்கள் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிராக வரட்டும், ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. அவர் கொடுத்த வாக்குத்தத்தை என்ன? உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்கிற தெய்வம் பெரிய தெய்வம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, உலகத்தின் முடிவு வரையிலும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அவர் நிலைத்து நிற்கிற தெய்வம், நம்மோடு கூட நிலைத்து நிற்கிற தெய்வம். இயேசு இந்த உலகத்தில் வந்தது உண்மை, இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தது உண்மை, 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் உண்மை. இதை யாரும் மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? இயேசு இந்த உலகத்தில் வந்தார், வாழ்ந்தார், இந்த உலகத்தில் இருந்தார், மறித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், எப்படி சொல்ல முடியும்? இந்த காலங்கள் இன்றைக்கு, இன்னைக்கு தேதி எத்தனை தேதி? செப்டம்பர் 30 2021. இது எப்படி கணக்கிடப்படுகிறது? கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். அப்ப கிறிஸ்துங்கிறது வந்து உலகமே ஏற்றுக்கொள்கிற ஒரு சரித்திர உண்மையா இல்லையா? இதை யாரும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. இது உண்மை, உண்மை. ஆண்டு வந்த உலகத்தில் வந்தது உண்மை, இந்த உலகத்தில் வாழ்ந்தது உண்மை, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தது உண்மை, கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டது உண்மை, அந்த கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை. அது எப்படி உண்மையோ
அப்படியே அவர் உயிரோடு எழும்பினது உண்மை. அதோடு முடிந்து போய்விட்டதா? இன்றைக்கும் என் வேலையை முடிச்சு பரலோகத்தில் உட்கார்ந்து நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரா? உங்களோடு என்னோடு கூட வாழுகிற தெய்வம். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மலைகளே விலகி போகுமா, பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகுமா, அவருடைய கிருபையும் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கையும் உங்களையும் என்னை விட்டு விலகாது விலகாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். இந்த உலகத்தில் எல்லாமே அழிந்து போகுங்க, இந்த வேதத்தின் வார்த்தையை அழிக்கிறதுக்கு யாராவது முடியுமா? யாராவது முடியுமா? ஹல்லேலூயா. காரணம் என்ன? இது எங்கே எழுதப்பட்டிருக்கு? ஒருவேளை இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கலாம், ஆனால் இதற்கு மேலாக இது எங்கே எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? இருதயத்திற்குள்ளாக எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் இது எழுதப்பட்டிருக்கு. இதை யாராலும் எடுக்க முடியாது. நம்முடைய சொத்தை நம்முடைய சொந்தக்காரங்க அபகரித்து எடுத்துகிட்டு போகலாம், பணத்தை திருடிட்டு போகலாம், எல்லாம் பண்ணிட்டு போயிடலாம், ஆனால் இந்த வார்த்தை நமக்குள்ளாக இருக்கிற வார்த்தை ஒருவரும் தொட முடியாது. ஆமென். இந்த வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. இந்த வார்த்தை நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. உண்மையாக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 32:8 சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்றேன். இருக்குதா இல்லையா? எத்தனை உண்மை உள்ள வார்த்தைகள். ஆகவே அவர் நம்மை போதித்து வழி நடத்துகிற தேவன். அவருடைய நிலைத்திருத்தல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், அவரிலே நாம் நிலைத்து நிற்போம் என்று சொன்னால் அவர் நம்மிலே நிலைத்து நிற்பார். எத்தனை பேருக்கு அந்த சாக்கியம் வேணும், அந்த பாக்கியம் வேணும்? எல்லாருக்குமே வேணும். அவர் நம்முடைய அவர் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில நிலைத்து நிற்பார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் தான். சரி, இந்த நிலைத்து நிற்கிறதுனாலே ஒரு 5 காரியங்களை, எதில் எதெல்லாம் நிலைத்து நிற்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறார், உதவி செய்கிறார் என்று சொல்லி ஒரு 5 காரியங்களை சுருக்கமாக நான் பார்த்து முடிக்க விரும்புகிறேன். 1 Corinthians 16:13 விழுத்திருங்கள், விசுவாசத்திலே. முதலாவது எதுல நிலைத்து நிற்கணும்? எதுல? விசுவாசம்னா என்ன முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். விசுவாசம்னா என்ன, அதுல எப்படி நிலைத்து நிற்கிறதுன்னு அடுத்தது வருவோம். விசுவாசம்னா என்ன? கிறிஸ்தவர்களுக்கு விசுவாசம், கிறிஸ்தவ விசுவாசம் இல்லாதவங்க யாரும் கிறிஸ்தவம் சொல்லி கொள்ளவே முடியாது. அப்ப என்ன அந்த விசுவாசம்னா என்ன? எபிரேயர் 11:1 சொல்கிறது, நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளுடைய நிச்சயம். நம்பப்படுகிறவர்கள் உறுதி என்ன? நான் கொஞ்சம் கேள்வி கேட்பேன், உங்களுக்கு நல்லா தெரியும் என்னை பத்தி. நம்பப்படுகிற உறுதி என்ன? இயேசு இந்த உலகத்திலே வந்தார், இயேசு இந்த உலகத்திலே நமக்காக பாடுகளை பட்டார், கல்வாரி சிலுவையில் அவருடைய இரத்தத்தை சிந்தினார், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்கிற பிரமாணத்தை நிறைவேற்றினார். நிறைவேற்றினாரா இல்லையா? உங்க இன்னைக்கு நம்முடைய பாவத்தை எந்த இரத்தம் கழுவி சுத்தப்படுத்திருக்கிறது? 2000 முன்பதாக கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தம் நம்ம என்ன பண்ணியிருக்கு? கண்களினால பார்த்தோமா? பார்த்தோமா? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, எனக்காக இயேசுவினுடைய ரத்தம் 2000 முன்பாக சிந்தப்பட்டது. அந்த பரிசுத்த ரத்தம் என்னை பாவத்திலிருந்து கழுவி சுத்தப்படுத்தி இருக்கிறது. நம்புறோமா இல்லையா? இதுதான் நம்பப்படுகிறவைகளின் உறுதி. காணப்படாதவர்கள் நிச்சயம் என்ன? அவர் மீண்டும் வரப்போகிறார். அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு. என்ன? இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்ல போகும்போது எங்க போயிருக்க போறோம்? அவரோடு, இந்த பரலோக ராஜ்யத்திலே அவரோடு கூட வாசம் பண்ண போகிறோம். நம்முடைய கண்களினால் காண முடியாது, காணப்படாது, ஆனால் ஒரு நிச்சயம் உங்களுக்கு எனக்கு இருக்கு. இந்த பரலோக ராஜ்யத்தின் பந்தய பொருளை ஆண்டவர் நமக்கு அந்த கிரீடத்தை நமக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார், பெற்றுக்கொள்ள போகிறோம். இதுதாங்க விசுவாசம். விசுவாசம் இதுதான். இந்த விசுவாசம், இந்த விசுவாசத்திலே நீங்களும் நான் என்ன செய்யணுமா? நிலைத்து நிற்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்திலே நீங்களும் நானும் நிலைத்து நிற்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் அது நம்முடைய வாழ்க்கையில அது நமக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கு. எபிரேயர் நிருபம்
எபிரேயர் 11 ஆம் அதிகாரம் 6 ஆம் வசனம் எபிரேயர் 11 6 விசுவாசம் இல்லாமல் இந்த விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது கூடாத காரியம் விசுவாசம் முக்கியம் இந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கும்போது நீங்கள் நான் யாருக்கு பிரியமாய் இருக்கிறோம் எல்லாருக்கும் ஆசை தானே ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும் ஆண்டவருடைய பிரியமான மகனாக மகனாக நான் இருக்க வேண்டும் என்பது எல்லாருக்கும் ஆசை ஆனா இது நம்முடைய வாழ்க்கையில கிடைக்க வேண்டும் என்று சொன்னார் விசுவாசம் வேணும் இந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில நிலைநிறுத்தி கொள்வோம் என்று சொன்னால் இந்த விசுவாசத்துல நீங்களும் நானும் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் நம் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக இருப்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை ஆபகூக்கின் புஸ்தகம் ஆபகூக்கின் புஸ்தகம் 2:4 சொல்லுகிறது இதோ அகங்காரியா இருக்கிறானே அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல அப்புறம் தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் தன் விசுவாசத்தினாலே நீதிமான் நீங்கள் நான் பிழைக்க வேண்டும் என்று சொன்னா என்ன வேணும் அப்ப இந்த விசுவாசத்துல நீங்களும் நானும் நிலைத்து நிற்க வேண்டும் என்பது தேவனால் சொல்லப்பட்ட ஒன்று ஹல்லேலூயா கலாத்தியர்களுங்க நிருபம் 3:26 கலாத்தியர் 3:26 வாசிமா நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே யாருடைய பிள்ளைகள் இந்த விசுவாசம் நமக்கு என்னெல்லாம் சொல்லுது விசுவாசம் அவருக்கு பிரியமாய் நம்மை மாற்றுகிறது விசுவாசம் இல்லாமல் அவருக்கு பிரியமாய் இருக்க முடியாது அது மட்டுமல்ல விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்புறம் விசுவாசத்தினாலே நாம் யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இதிலே நாம் நிலை இந்த விசுவாசத்திலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும் ஹல்லேலூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹல்லேலூயா அதுதான் அருமையான ஒரு பழைய பாடல் உண்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே நம்புகிறதற்கு ஏது இல்லாதிருந்தோ என்ன செய்தானா நம்பிக்கையோட விசுவாசித்தான் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாம் சாராளுடைய கற்பம் செத்து போயிச்சு வயதானவள் இவன் வயது சென்றவன் குழந்தை பிறக்குமா முடியாது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் ஆனால் நம்ப கூடாத ஒரு காரியமா இருந்தாலும் அவன் ஏது இல்லாமல் நடக்க முடியாது என்கிற நிலைமை இருந்தாலும் அவன் விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது முந்தர் வசனம் என்று சொல்கிறது இல்லாதவைகளில் இருந்து இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவனாக வாசிமாத 17 வசனம் நம் எல்லாருக்கும் முன்பாக தகப்பனாக விசுவாசிகளின் தகப்பனாக இருக்கிறார் இந்த விசுவாசத்தில் நிலைத்து நிற்கும் போது ஆபிரகாம் நம்முடைய விசுவாச தகப்பனாக இருக்கிறார் அல்லேலூயா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார் முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும்
அவரை நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. மார்க்கு 10:27 சொல்கிறது, மனுஷரால் இவைகள் கூடாதவைகள், தேவனால் இது கூடாததல்ல, தேவனால். அப்ப அவராலே கூடாது, அவராலே முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் உண்டோ என்று கேட்ட தேவன் அதற்கு பதிலை சொல்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. இது அவருக்கு லேசான காரியம். நம்முடைய விசுவாசத்துல, இந்த விசுவாசத்திற்கு அடையாளமாய் நம்முடைய வாழ்க்கையில பல அற்புதங்களை அதிசயம் செய்து இந்த உலகத்தில் வாழ்ந்து மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்த அந்த தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில அந்த விசுவாசத்துல நிலைத்து நிற்க அவர் நமக்கு உதவி செய்கிறார். அதை அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அவரிலே நிலைத்து என்னிலே நிலைத்து நிற்கள் என்று சொன்னா அவருக்குள்ளாக இந்த விசுவாசத்திலே நீங்களும் நானும் என்ன செய்யணுமா? நிலைத்திருக்கணும். சரி, இரண்டாவதாக எதிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 8:31. யோவான் 8:31. என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அவருடைய சீஷராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தானே நம்ம விரும்புகிறோம். அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி அவருடைய அவர் செய்த ஊழியத்தை நாமும் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். அவரை போலவே வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். அப்பேற்பட்ட விரும்புகிற நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் எதிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டுமா? அவரிலே விசுவாசத்தில் நிலைத்து நிற்பது மட்டுமல்ல, அவருடைய உபதேசத்திலே அவருடைய வார்த்தையிலே நிலைத்து நிற்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையிலே நீங்களும் நானும் நிலைத்து நிற்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதிலே சந்தேகமில்லை. காரணம், இதில் நிலைத்து நிற்கும் போது அவருடைய சீஷர்களாய் நாம் இருக்கிறோம் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 1:25. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். கர்த்தருடைய வசனமோ என்றென்றும் நிற்கும். இதைத்தான் நான் சொன்னேன், அந்த வசனத்தை அழித்து போடுவதற்கு யாராலும் முடியாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போவதாது. வானம் ஒழிந்து போகும், பூமி ஒழிந்து போகும், அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதே கிடையாது. இந்த வார்த்தையில, இந்த உபதேசத்தில், இந்த கட்டளைகளில், இந்த கற்பனைகளிலே நாம் நிலைத்து நிற்போம் என்று சொன்னால் நம்ம விட ஆசீர்வதிக்கப்பட்டவங்க வேற யாரும் இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசத்தில் நிலைத்து நிற்கும் போது விசுவாசமானது அவருடைய வார்த்தையிலே நிலைத்து நிற்க நமக்கு உதவி செய்கிறது. 1 யோவான் 2:14. தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனால தான் இந்த ஆசீர்வாதம். ஆமென். தேவ வசனங்கள், வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிலைத்து நிற்க வேண்டும். இது எப்படி நிலைத்து நிற்கும்? ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த வேத வசனங்கள் நிலைத்து இருக்கிறதை எப்படி நாம் உணர்ந்து கொள்கிறோம், அறிந்து கொள்கிறோம்? ஒரு கஷ்டத்தின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே, வியாதியின் மத்தியிலே, ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளிலே நாம் கடந்து வரும் பொழுது இந்த வேத வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக வருதா இல்லையா? வருதா இல்லையா? இந்த வார்த்தைகள் வரும்பொழுது நாம் பலப்படுகிறோமா இல்லையா? நான் அப்படிப்பட்டு வந்தவன் தாங்க, நான் அப்படி வந்தவன் தான். என் சாட்சி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். அப்படித்தான் நான் வந்தேன். நல்ல தருணங்களை ஆண்டவர் கொடுக்கும்போது நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த வசனத்தை என்னுடைய இருதயத்துக்குள்ளாக நான் எழுதி வைக்கவில்லை, பதிக்க நான் இடமே கொடுக்கவில்லை. தாய் தகப்பனுடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க, ஊழியத்துக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. எங்கோ உலகத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருந்தவன். என்னுடைய மனைவியினுடைய மரண படுக்கை வந்தபோது வழியே தெரியாது,
இந்த வார்த்தைகளிலே நிலைத்து நிற்கும் போது எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரட்டும், எப்பேற்பட்ட கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரட்டும், நாம் அவர்ல நிலைத்து நிற்கும் போது மலை போல வருகிற துன்பங்கள் பனி போல நம்மை விட்டு மாறி போகும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதை 1 யோவான் 3:24 நீங்களும் ஆதி முதலாக பிறந்ததிலிருந்து இந்த வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகளில் எந்த விதமான மாற்று கருத்தும் மாற்றம் இல்லை. அந்த மாறுதல் இல்லாத இந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன என்ன சொல்றது, நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலே என்ன செய்வீங்களா, நிலைத்து நிற்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களை நிலைத்து நிற்கிற அந்த பெரிய காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கொடுத்திருக்கிறார். 2 யோவான் 9:9 கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. அந்த வார்த்தை அந்த பகுதி நமக்கு வேண்டாம், அப்படிதானே, அப்படி போக முடியாது. கண்டிஷனோடு தான் இந்த ஆசீர்வாதம் உண்டு. சரி, வாசிப்போம். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்து நிற்கிறவனும் பிதாவையும் குமாரனையும் உடையவன். எப்பேற்பட்ட சிலாக்கிங்க. ஆகவே விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிறது மட்டுமல்ல, இந்த விசுவாசத்தில் நிலைத்து நிற்கும் போது எதில் கொண்டு நிலைத்து நிறுத்தினார், உபதேசம் அவருடைய வார்த்தையில நிலைத்து நிற்க உதவி செய்கிறார். சரி, மூன்றாவதாக எதில் நிலைத்து நிற்க உதவி செய்கிறாரா, யோபான் 15:9 யோபான் எழுதின சுவிசேஷம் 15:9 பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். இதில் நிலைத்து நிற்கணும், எதில், அன்பிலே. யாருடைய அன்பிலே? மனுஷனுடைய அன்பிலே இல்லை. மனுஷனுடைய அன்பு எப்படிப்பட்டது இது தெரியும் நமக்கு. உங்கள் மேல என் மேல ஒருத்தர் அன்பு செலுத்துறாங்கன்னா அவங்க பின்னால ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதா இல்லையா? நம்ம யாருக்கு கிறிஸ்மஸ் டைமில் கேக்கெல்லாம் கொடுப்போம், தீபாவளிக்கு பக்ரீத்துக்கு பிரியாணியும் ஸ்வீட்டும் கொடுத்தவங்களுக்கு தானே கொடுப்போம், வேறு யாரும் கொடுக்கவே மாட்டோமே. கொடுக்காதவங்களுக்கு நம்ம யாராக கொடுப்போமா? அப்போது அவங்க நம்ம மேலே அன்பு செலுத்தும் போது மறுபடியும் நம்ம அவங்க மேலே என்ன செய்கிறோம், நம்முடைய வெளிப்பாட்டை காண்பிக்கும்படியாக, நம்முடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர்களோடு கூட நம்ம என்ன செய்கிறோம், நம்ம அன்பை பரிமாறி கொடுக்குறோம். நம்ம சண்டை போட்டவங்களுக்கு யாருக்காவது கொடுப்போமா? ஆண்டவர் அதை கற்றுக் கொடுக்கவில்லை. கல்வாரி சிலுவையிலே இந்த அன்பை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். என்ன சொன்னார், ஒரு வாரத்துக்கு முன்பாக அந்த எருசலேம் பவனியை வீதியிலே பவனியாய் போகும்போது அந்த அவங்களெல்லாம் என்ன சொன்னாங்க, தன்னுடைய இதுகளை கிளைகளையும் மரங்களையும் போட்டு வஸ்திரங்களை போட்டு அவர் அந்த கழுத மேலே ஏறி போகும்போது என்ன வார்த்தை சொன்னாங்க, தாவீதின் குமாரனே, குமாரன் உன்னதத்திலே ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர். யார் சொன்னது? அதே வாய் 2-3 நாளைக்கு அப்புறம் என்ன சொல்லுச்சு, சிலுவையில அறையும் அவனை, அவனை தான் சொல்லுவான், அவன் சிலுவையில அறையும் சொன்னாங்களா இல்லையா? இதுதாங்க. ஆனா இவர்களையும் ஆண்டவர் நேசித்தார். ஆமென். அப்பதான் கல்வாரி சிலுவையில் ஆண்டோடு சொல்ற முதல் வார்த்தை என்ன, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று
இந்த மன்னிப்பு எதன் வெளிப்பாடாக வருகிறது? அன்பின் வெளிப்பாடாக. இது மாய மாதமற்ற அன்பு. மனிதர்களுடைய அன்பு மாறிப்போகும், கணவனுடைய அன்பு மாறிப்போகும், மனைவியுடைய அன்பு மாறிப்போகும், பிள்ளைகள் பெற்றோருடைய அன்பு, உச்சத்தால் உறவினருடைய அன்பு மாறிப்போகும். மாறாத ஒரு அன்பு உண்டு என்று சொன்னார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு மட்டுமே. பாவியாயிருந்த நம்முடைய வாழ்க்கையில, பாவத்தில் உழந்து கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையில, அதிலிருந்து மீட்டெடுத்து அவருடைய பிள்ளையாய் மாற்றினாரே. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. இதுதாங்க மன்னிப்பின் சொல்கிறேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது ஆண்டவர் சொல்வார், நீ அவர்கள் செய்த பாவத்தை, அவர்கள் செய்த உனக்கு துரோகத்தை மன்னித்து விடு, மறந்து விடு என்று சொல்வார். நம்மளை என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே கண்டிப்பாக நான் மறந்து மன்னிக்கிற ஆண்டவரே சொல்லி மன்னித்து விடுவோம். நாட்கள் செல்ல செல்ல நாம் யாரை மன்னித்தோமோ அவருடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்க. நம்ம பார்த்துட்டு ஆண்டவரே அவளை காப்பாற்றணும் ஜெபம் பண்ணுவோம், உள்ளத்துக்குள்ளேருந்து ஒரு வார்த்தை வரும், என்ன வரும், உனக்கு இதுவும் வேணும் சொல்கிறோமா இல்லை? நம்மளால பார்த்தா பரிசுத்தமான மாதிரி இருக்கும், இல்லவே இல்லைங்க. நம்ம நிச்சயமாக சொல்லுவோங்க, உனக்கு இதுவும் வேணும், என்னதான் மன்னிச்சுட்டு மன்னிப்பு ஒரு இது இருந்தா கூட, அறிக்கை இருந்தா கூட, ஆனா உள்ளத்துக்குள்ள ஒரு இருக்கும், நீ பட்டிய எனக்கு இவ்வளவு செய்தி இல்ல, இது உனக்கு கடவுளா கொடுத்த தண்டனை சொல்லுவோம். ஆண்டவர் அப்படி தண்டிக்கிறவர் இல்ல, பாவிகளை நேசிக்கிறவர், நமக்கு விரோதமாய் செய்கிறவர்களை அவர் அரவணைக்கிற தேவன். மன்னிப்பின் சிந்தனையை இந்த அன்பின் மூலமாக கல்வாரி சிலுவையில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த அவர் அதற்கலாம் இந்த அவருடைய அன்பிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும். எந்த பரிசுத்தவானுடைய அன்பில் நிலைத்து நிற்க வேண்டும்? மனுஷனுடைய அன்பு பட்சபாதம் உள்ளது, பட்சபாதம் உள்ளது. ஆனால் தேவனுடைய அன்பு மாறாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட அன்புதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு பாடல் உண்டு, அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் மார்பமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் மார்பமாய் உம்மை முழு உள்ளத்தோ அன்பிலே நிலைத்து நிற்க உதவி செய்கிறார். ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அடுத்ததாக எதிலே அவர் நிலைத்து நிற்க உதவி செய்கிறாரா? ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் 27 வசனம். ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் 27 வசனம். தயவுசெய்து இந்த வார்த்தையை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. இது மிக 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 முக்கியமான ஒரு வார்த்தை. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், பெறுகிற அபிஷேகம் சொல்லவே இல்லை. வார்த்தை ஒவ்வொரு ஒவ்வொரு எழுத்தும் மிக முக்கியமானது, ஒவ்வொரு எழுத்தும் மிக முக்கியமானது. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம். அநேகருக்கு ஒரு பெரிய கேள்விக்கு ஒரு அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களான்னு கேட்டால் கொஞ்சம் யோசிப்போம். இல்லை காத்திருப்பு கூட்டத்துக்கு போனால் தான் அபிஷேகம், நல்லது இருக்கட்டும், தப்பே இல்லை. என்ன இருந்தாலும் அபிஷேகத்தை நம்ம வாங்கியிருக்கணும், அவ்வளோதான். இந்த அபிஷேகம் தான் நம்ம வழி நடத்த முடியும். சரி, இந்த அபிஷேகம் நமக்கு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? எத்தனை பேர் இருக்குன்னு சொல்கிறீங்க? ப்ரைஸ் எல்லாம்
அநேக கையோயத்தை பயப்படுறீங்க இல்லைங்க. நீங்கள் நான் ஒரு சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். வேத வசனம் நான் என்னுடைய சொந்த வார்த்தையை நான் சொல்லலை, வேதத்திலிருந்து சொல்கிற, வேதத்துக்கு புறம்பாக சொன்னால் எடுக்காதீங்க. இந்த வசனத்தை வாசிக்க கேட்ட வசனம் என்ன சொல்லுது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம். அப்போ நீ எல்லா நம்ம எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோமா இல்லையா, அப்படிதான் என் வேதம் சொல்லுது. அப்போ பொய்யா சொல்லுது, நமக்கு ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். சரி, அடுத்த கேள்வி வருது, எப்போ பெற்றுக்கொண்டோம், அந்த நிச்சயம் எப்படி இருக்கு, எப்போ இந்த அபிஷேகத்தை காத்திருப்பு கொடுத்துல பையா, இல்ல ஒருத்தர் தலையில கையை வச்சு ஜெபிக்கும் போதா, என்றைக்கு? அடுத்த கேள்வி, அதுக்குள்ள துணை கேள்வி வரும், ரட்சிப்புனா என்னன்னு கேள்வி கேட்பேன். சரி வேண்டாம், கேள்வி கேட்டு நேரம் போயிடும். ரட்சிக்கப்பட்ட போது, ரட்சிக்கப்படுகிறது ஒரு நாள்ல நடக்கிற சம்பவம் அல்ல, தயவுசெய்து புரிஞ்சுக்கொள்ளணும். முடிவு பரியந்தோ நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்க படுவான் இருக்கு, பட்டான் கூட இருக்காது. அப்ப கடைசி மூச்சு இருக்கிறது வரை, இந்த உலகத்தில் வாழ்கிற கடைசி மூச்சு வரையிலும் நம்ம இந்த அபிஷேகத்தை, இந்த ரட்சிப்பை நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அனுதினமும் தன் செல்வி என்னை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷனாய். அப்போ அனுதினமும் நம்ம என்ன செய்யணும், இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். அதான் சங்கீதக்காரன் சொல்லுவான், கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் என்னத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன். சரி, இந்த அபிஷேகம் அவராலே பெற்றிருக்கிறோம், எப்போ பெற்றோம், ரட்சிப்பு என்கிற ஒரு நிலைமைக்கு நாம் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்கிறோம். இந்த ரட்சிப்பை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளவும் என்கிற நிச்சயம் நமக்கு எப்படி இருக்கிறது, என்றைக்கு ஞானஸ்தானம் அதுக்கு அர்த்தது, என்றைக்கு நீங்க உங்களுடைய பாவ வாழ்க்கையில் இருந்து, உலக பிரகாரமான வாழ்க்கையில் இருந்து, துன்மார்க்கமான வாழ்க்கையில் இருந்து என் ஆண்டவனுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி முடிவு பண்ணி, என்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. சகேயுக்கு அப்படித்தான் கிடைச்சதுங்க, அவன் போய் ரட்சிப்புக்காக ஆண்டவன் போய் கேட்கல, அவன் தன்னுடைய பாவி என்கிற உணர்வு அவனுடைய வாழ்க்கையில வந்து அந்த உணர்வானது அறிக்கையாக வெளிவந்தது. ஆண்டவன் சொன்னா உன் வீட்டுக்கு வரணும்னு சொன்னார். அவன் நினைச்சான், நான் பாவியான மனுஷன், எல்லாத்தையும் அநியாயமா இத்தனை நான் வீடு ஊரை அவங்கிட்ட சம்பாதித்த பொருள்னால நிரப்பி வைத்திருக்கிறேன், ஏசு பரிசுத்தமா என் வீட்டுக்குள்ள வரும்போது இதெல்லாம் என்ன சொல்றது, பாவத்தினால் வந்த காரியம் ஒன்றும், இது யார் அவனுக்கு சொல்லி கொடுத்தது, இந்த உணர்வு அவனுக்கு உள்ளாக வரும்போது, நான் பாவி, என்னுடைய வாழ்க்கையில வரும்பொழுது, என்னுடைய வீட்டுக்கு அவர் வரும்போது இதெல்லாம் இருக்கக்கூடாது, உடனே அறிக்கை பண்றான், ஆண்டவரை நான் அநியாயமா வாங்கினதெல்லாம் நாளத்திலே திருப்பி கொடுத்துறேன், இதுதான் பாவ அறிக்கை. அப்போதே சொன்ன ஆண்டவர், இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பு வந்தது, சகோதரி உனக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னாரு, உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்ப அந்த குடும்பத்துக்கு ரட்சிப்புக்கு தடையா இருந்தது யாரு, சகோதரி. புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த ரட்சிப்பை என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நான் பாவியானவன் என்று சொல்லி என்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னியும், என்னுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய பிள்ளையாக மாற்றோ, உமக்காக நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி என்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தீர்களோ அன்றைக்கு இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளாக முடிச்சு வந்துச்சா இல்லையா. சரி, இந்த அபிஷேகம் என்ன செய்யுதா, ஒரு அபிஷேகம் உங்களில் நிலைத்து இருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, அதனால பிரசங்கம் பண்ணக்கூடாதுங்கிறது இல்லை. சரி, போதிக்க வேண்டியதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு. ஆண்டவர் இந்த உலகத்தோடு ஏசு உலகத்தோடு போகும்போது நான் போறேன், ஒரு தேற்றவாளன் நான் இங்கே பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்புகிறேன், அவர் உங்களை எல்லா விதமான சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நம்ம வழி நடத்துகிற பரிசுத்த ஆவி என்ன நமக்குள்ளாக இருக்கிறாரா இல்லையா, அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ள நடத்துவாரா, நடத்துகிறது மட்டுமல்ல அது போதிக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது, பொய்யல்ல அது, உங்களுக்கு போதித்தபடியே அவரிலே நிலைத்திருங்க. இந்த பாயிண்ட் முன்னுக்கு வந்துருமா, கர்த்தருக்குள் நிலைத்திருங்க. இப்ப எதுல எல்லாம் நிலைத்து நிற்கணும், எதுல எல்லாம் நிலைத்து நிற்கணும், மறந்துட்டீங்களா, அவருடைய விசுவாசத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். இந்த விசுவாசத்தில் நிலைத்து நிற்கும் போது
அவருடைய வார்த்தையில நிலைத்து நிற்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். இந்த வார்த்தையில நிலைத்து நிற்கும் போது அவருடைய அன்பில நிலைத்து நிற்க உதவி செய்கிறார். இந்த அன்பில நிலைத்து நிற்கும் போது அபிஷேகத்தில நிலைத்து நிற்க ஆண்டவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட அனுபவங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில நிலைத்து நிற்கிறார். இதை இப்படி நிலைத்து நிற்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில நடக்க போகிற காரியம் என்ன, இதன் பலன் என்ன, இதனுடைய ஆசீர்வாதம் என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 15:5 சீக்கிரமா யோவான் 15:5 ஒருவன் எண்ணிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் கனி கொடுக்கிற வாழ்க்கை. ஆமென். கனி கொடுக்கிற வாழ்க்கை, மிகுந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை. அது மட்டுமல்ல, அது 15:16 வாசிக்கிறார். 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன். ஏதுவோ நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும். என்ன பண்ணணுமா? கனி நிலைத்து நிற்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். நம்முடைய கனி என்ன செய்திருக்கணுமா? நிலைத்து நிற்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஒரு நிலைத்திருத்தல், கனி கொடுக்கிற வாழ்க்கை, கனி கொடுக்கிற வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறார். ஆகவே அவரில் நிலைத்து நிற்கும் போது, அவருடைய விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிறோம், அவருடைய வார்த்தையில நிலைத்து நிற்கிறோம், அவருடைய அன்பில நிலைத்து நிற்கிறோம், அவருடைய அபிஷேகத்தில் நிலைத்து நிற்கிறோம். கனி கொடுக்கிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்பொழுதுமே நான் முடிக்கும் போது ஒரு எச்சரிப்போடு முடிக்கிற காரியம் உண்டு. எல்லாமே ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லிட்டு போனால் நல்லதா இருக்கும் இல்லையா? வாக்குத்தத்தம் உங்களுக்கு நாளைக்கு கிடைக்கும். இன்னைக்கு ஒரு எச்சரிப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா எச்சரிப்பை கொடுக்காம இருந்தோம்னா நம்ம ஒழுங்கான வேலையை செய்யலைன்னு தான் அர்த்தம். இதில் நிலைத்து நிற்க வேண்டும். அதுக்கான என்ன செய்யணும் சொல்லி ரோமருக்கு எழுதின நிருபம் 11:22 இவோ ரோமர் 11:22 விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார், அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால். அடுத்தது வாசிக்க வேண்டாம் மக்களா. இந்த தயவிலே நிலைத்திருந்தால் உனக்கு தயவு. இப்போ இந்த தயவில் நம்ம இந்த கிருபையில் இந்த தயவில் நாம் என்ன செய்யணுமா? நிலைத்து நிற்க வேண்டும். நிலைத்து நிற்க வேண்டும். இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். விழுந்து போகிறவர்கள் இடத்துல அவர் கண்டிப்பையும், உங்களிடத்துல என்னிடத்திலும் அவர் என்னதான் காமிச்சாரா? அதனால தாங்க உட்கார்ந்துருக்கோம். கொரோனா 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 என்று சொல்லி எத்தனை பேர் நமக்கு தெரிந்தவங்க நம்ம விட்டு கடந்து போய்விட்டார்கள். நீங்களும் நான் அவங்கள காட்டிலும் விசேஷமானவங்களா? இல்லை. நமக்கு அவர் கிருபையாக ஜீவனை கொடுத்திருக்கிறார், அவர் தயவை கொடுத்திருக்கிறார். இந்த தயவில் நாம் பற்றி கொண்டு நிலைத்து நிற்போம் என்று சொன்னால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கேட்கிறதுல அப்படி எடுத்து நிற்போம். இந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தர விரும்புகிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். அவரிலே கர்த்தரிலே நிலைத்து நிற்கிற, கர்த்தரிலே நிலைத்து நிற்கிற, விசுவாசத்திலே நிலைத்து நிற்க, வார்த்தையிலே நிலைத்து நிற்க, அன்பிலே நிலைத்து நிற்க, அபிஷேகத்தில் நிலைத்து நிற்க, கனி கொடுக்கிற வாழ்க்கை, நிலைத்து நிற்கிற கனிகளை கொடுக்கிற வாழ்க்கையில நிலைத்து நிற்க ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர்கள் ஒப்பு கொடுக்கும். ஆண்டவரே, இந்த அனுபவம், நிலைத்து நிற்கிற அனுபவம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நம்ம அவர்கிட்ட கேட்போம். நீங்கள் கேளுங்க, ஆண்டவர் கொடுப்பார். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே உங்களுடைய சன்னிதானத்தில் போய் வாஞ்சித்து விரும்பி வந்த காரியங்களை தேவன் அறிவியல் இந்த பிள்ளைகளாண்டவரை நீர் உள்ளோடு கூட பேசி இருக்கிறேன். எந்தெந்த காரியங்களில் நாங்கள் நிலைத்து நிற்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மையிலே நாங்கள் நிலைத்து நிற்க வேண்டும், இந்த காரியங்களிலே நாங்கள் நிலைத்து நிற்போம் என்று சொன்னால் நிச்சயமாக உண்மையிலே நாங்கள் நிலைத்து நிற்க முடியும். அந்த கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தருவீராக.
எப்படி ஆசீர்வதிப்பீராக தேவைகளை சந்திப்பீராக உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அபிஷேகத்திற்குள் இவை நாம் நினைத்திருக்க போது நாம் அவருக்கு மிகுந்த கனிகளை கொடுத்து நாம் அவருக்கு சீஷராய் நாம் மாறுகிறோம். நாம் தயவை பெற்றுக் கொடுக்கிறோம். தயவு உள்ளவனுக்கு அவர் தயவு பாராட்டுகிறவராய் இருக்கிறபடினாலே நாம் இன்றைக்கு கர்த்தருக்குள் நினைத்திருந்து நாமத்தை தொடர்ந்து வகைப்படுத்தும்படியாக கர்த்தரை சுதந்திரம் அடைவோம். சுதந்திரம் 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 சுதந்திரம். இந்த வாரத்திலும் பிரதமரை காண்கிறேன். திருமண நாளை கலக்கிற அந்த தெய்வ பிள்ளைகளை அன்பான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்த வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கிடத்தில் எத்தனை நீங்கள் எழுந்து நிற்பமாறு நன்பாய்க்குடி. இந்த வாரத்தில் திருமண நாளை பிறந்த நாளை காண்கிற அந்த தெய்வ பிள்ளைகளை அன்பான இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறே செழிப்போம். எங்களை நேசிக்கிற நன்மை தெய்வமே ஆசீர்வதிக்கப்பட்ட தானே மாணவர்களுக்காக மிகவரிசையாக நன்றி உள்ள இதயத்தோடு நாங்களும் துதிக்கிறோம். மகிழ்கிறோம். இந்த மாத்துடி கடைசி நாளிலே சபையாய் சேர்ந்து கர்த்தரை துதிக்கப்படி கொடுத்த கருமைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒவ்வொரு மாலை வழியிலும் கர்த்தரை ஆராதிக்க சுமிக்க துதிக்க தெய்வ வார்த்தைகள் தியானிக்க தொடர்ந்து பண்ண எல்லா நன்மைக்காக நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம் ஐயா. இந்த நாளில் தெய்வ தாசரை கொண்டு வந்து என் பேசுகிறதான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அர்ப்பணித்து ஒவ்வொரு பிதாவாக தெய்வத்தின் அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய ஐக்கியம் சமாதானம் இடத்தில் சகல ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய வருகிற யாரும் கேட்ட மாத்திரையோடும் இந்த வாரத்திலே பிறந்த நாளை காணுகிற திருநாளை காணுகிற தெய்வப்படைகளும் தலைவர்கள் மக்களோடு கூட நிலைத்திறந்து கம்பதாமே ராமே ராமே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக ஒருவரை ஒரு கடவுளை நோக்கி வாழ்த்து நிகழ்ச்சியமாக நான் வாய்க்கிட்டு கொள்கிறேன். சமாதானத்தோடு சென்றுவார்.